இந்த திருச்சியில் ஏறாங்க பாருங்க திருச்சியில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த வேலைக்கு தான் கடந்திருக்கு ஒரு வயசான இந்த பிளாங்கும் பில்லோவையும் எடுத்துட்டு போயிருவாங்க நாங்க யதார்த்தமா உள்ள போய் செக் பண்ண குடவாஞ்சேரி தான் போயிட்டு இருக்கு கோயம்பேல்ல எடுத்து குடாஞ்சேரி கிட்ட போயிட்டு இருக்கு அதுக்குள்ளேயும் எப்படி சொல்கிறது அசிங்கமாக இருக்குது அது சின்ன பசங்க தான் ரெண்டு பேருமே சின்ன பசங்க இங்கே ஒரு டிக்கெட் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் போட்டுருவாங்க அவங்க பேரில் ரெண்டாவது பேரில் அவங்க பேரில் போட்டுட்டு இன்னொரு டிக்கெட் ஒரு பத்து டிக்கெட் கழிச்சு இன்னொரு டிக்கெட் போட்டிருப்பாங்க நேற்று கூட ஒரு கஸ்டமர் இந்த அப்பர் த்ரீல டிக்கெட் போட்டு வந்திருந்தாங்க ஒயிட் கவர் விரிச்சிருக்கோன்னு தெரியுது நீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே சர்வீஸும் சரி எல்லாமே சரி

ஓனர்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க அதுக்காண்டி நாங்கள் மேக்சிமம் அவாய்ட் பண்ண பார்ப்போம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச சர்வீஸை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களும் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் மதித்து கொஞ்சம் எக்ஸ்பெர்டோட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க வந்து ஒரு பாதி பேர் ரெகுலராக இந்த ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் டிரைவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க டிரைவரை அந்த டிராவலிங்கில் ரெகுலராக இருக்கிறவங்க வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க இந்த புதுசாக வராங்க பாருங்கள் இந்த ஓப்பன் டிக்கெட்லேயோ திடீர்னு இங்கேருந்து இந்த டெய்லியும் ட்ரிங்க்ஸ் அடித்தவங்க தான் வராங்க நேற்று ம முந்தா நாள் கூட நாலு பேர் வந்தாங்க இந்திக்காரங்க இந்திக்காரங்க தான் அவங்க போய் நம்ம என்ன சொல்ல நம்ம என்ன போய் சொல்ல முடியாது இதே இந்த லாஸ்ட்டு சீட்டில் அந்த நாலு நாலு சீட்டில் உட்காந்துருக்காங்க உள்ளே ரெண்டு பாட்டில் சரக்கு வச்சு குடிச்சிட்டு அது பக்கத்துல நம்ம பார்க்கும்போது வந்து நாங்கள் மேக்சிமம் நைட்டு உள்ள வரமாட்டோம் ஏன்னா லேடிஸ் இருப்பாங்க ஒருத்தவங்க உள்ள வந்து ஏன் பா எடுக்கிற அப்படின்னு கொஞ்சம் நம்ம மேல ரூட் ஆஃபீஸ்வாங்க ஆமா யாருனாலும் ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் அதனால மேக்சிமம் உள்ள வரத தடுப்போம் அந்த கேண்டில் லைன் பாட்டிட்டு எடுக்கிறப்ப நம்ம வந்து செக் பண்ணிட்டு எடுக்கிறதோட சரி உள்ள வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு போறதோடு சரி அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அதுக்கப்புறம் ட்ராப் பண்ண ட்ராப் பண்ண தான் நாங்கள் உள்ளே வந்து லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணி பிறகு தான் உள்ளே வந்து எல்லாமே செக் பண்ணுவோம் அப்போ பார்த்தா தான் பூராமே இந்த மாதிரி நிறையா தப்பு தப்பாக நடந்துக்கிறது இந்த பிளாங்கெட்டையும் பில்லோவையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க நாங்கள் கடைசியாக தானே உள்ளே வரும்போது செக் பண்ண முடியும் நாங்கள் இடையில உள்ளே வர முடியாது வந்தாலும் ஏதாவது அதுக்கு தனியாக ரீமார்க் போடுவாங்க அதனால் இதை லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது தான் இந்த பிளாங்கெட்டு பில்லோலாம் இருக்காது நிறையா போயிருக்கு பிளாங்கெட்டு பில்லோலாம் நாங்கள் ஏதாத்தமாக உள்ளே போய் செக் பண்ண கூடேறிக்கிட்ட தான் போயிட்டுருக்கு கோயம்புல எடுத்து கூடாஞ்சேரிக்கிட்டே போயிட்டுருக்கு அதுக்குள்ளேயும் எப்படி சொல்கிறது அசிங்கமாக இருக்குது அது சின்ன பசங்க தான் ரெண்டு பேருமே சின்ன பசங்க ஒன்றுமே சொல்ல முடியல நான் நம்ம அதான் சொல்கிறேன் திட்டினாலும் டென்ஷன் ஏறிடும் நம்ம பேசினாலும் டென்ஷன் ஏறிறோம் ஒன்றுமே பேசலை சத்தம் இல்லாமல் கூப்பிட்டு இறக்கி விட்டு போயிட்டே இருப்போம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சாட் வந்த பிறகு நாங்கள் டவுட் போடுவோம் இங்கே ஒரு டிக்கெட் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு டிக்கெட் போட்டுருவாங்க அவங்க பேரில் ரெண்டாவது பேரில் அவங்க பேர்லேயே போட்டுட்டு இன்னொரு டிக்கெட்டு ஒரு பத்து டிக்கெட்டு கழிச்சு இன்னொரு டிக்கெட் போட்டுருப்பாங்க அப்பன்றப்ப எங்களுக்கு டவுட் வந்துடும் இன்னும் போட்டா ரெண்டு டிக்கெட் போட்டா அட்டை டைமில் எங்களுக்கு காமிச்சிரும் பக்கத்துல பக்கத்தில் காமிச்சிரும் தனித்தனியாக வர்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும் ஏன்னா பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் போறது ஃபீமேலாக இருக்கும் அது பக்கத்தில் ஜென்ஸ் டிக்கெட்டாக இருக்கும் அப்பன்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும் நாங்கள் கேட்போம் கூப்பிட்டு கேட்போம் அப்புறம் பார்த்தா வேற மாதிரி தான் ஆகும் இங்கே இந்த இந்த டிராவல்ஸ்ல நடந்தது இந்த பருத்துல அங்கிட்டு வந்து இங்கே வந்து ஜென்ட்ஸ் சீட்டு போட்டுருக்காங்க இங்கே லேடி சீட் போட்டுருக்காங்க ஓயம்மர் ரூட்டு ஓயம்மார் ரூட்டில் அங்கிட்டு ஜென்ஸ் இருக்காங்க நாங்கள் டிக்கெட் போட்டோம் இங்கே போறப்ப காலி இருந்துச்சு அந்த ஒரு டிக்கெட் தான் காலி இருந்துச்சு போட்டாச்சு இங்கே ஜென்ஸு அவங்க ஆன்லைனில் புக் பண்ணவங்க இவங்கள போட்டு இங்கே லேடி சீட்டு அப்பர் நைனில் இந்த இந்த சீட்டில் போட்டுட்டு அவங்க வந்தோனே ஏறினோனே என்ன சொல்கிறாங்க எனக்கு நேரம் ஒன்றுமே சொல்லலை அந்த பசங்க அந்த பையனை இருக்கிற டிக்கெட்டை இங்கே நீங்கள் எங்கே மாறிக்குங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதில் வரோம் அப்படின்னாங்க நாங்கள் ஒன்றுமே சொல்லலை நேராக நாங்கள் பார்த்தாச்சு பார்த்துட்டு உள்ளே வந்து கேட்டோன்னே உங்கள் சீட்டு எதுன்னு கேட்டோம் என் சீட்டு அப்புறம் நைன்னா இந்த சீட்டு தான் இதில் உட்காருங்க எதுக்கு மாறி உட்காடுறீங்க உங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட்டு எந்த டிக்கெட்டோ அதில் தான் நாங்கள் உட்கார வைக்க முடியும் நாங்கள் மாறியெல்லாம் உட்கார வைக்க முடியும் அப்போ என்ன ஆச்சுன்னா சண்டைக்கு வந்துட்டாங்க எங்கள் கூட ஆச்சா பூச்சாக்குன்னுட்டாங்க வாட்டு சே ஒன்றுமே சொல்லலை இவ்வளோ பேசுகிறீங்களே நான் சேஷன் கொண்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கொண்டு பேசி அதுக்கப்புறம் அவங்க சீட்டில் இந்த திருச்சியில் ஏறாங்க பாருங்கள் திருச்சியில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இந்த வேலைக்கு தான் வராங்க திருச்சி இறங்க ரொம்ப மோசம் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆன்லைனில் நாங்கள் காசு கொடுத்து தானே புக் பண்ணுறோம் நாங்கள் ப்ரைவேசியாக இருக்கணும் அப்படின்ற இந்த சிங்கிள் பர்த்தில் மேக்ஸிமம் எதுவும் ஆகாது ப்ரோ ஆமாம் ஆமாம் சிங்கிள் பர்த்தில் மேக்ஸிமம் இதுதான் இந்த டபுள் பர்த்தில் தான் அது இன்னும் கீழே டபுள் பர்த் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு வசதி இது கீழே இந்த வண்டியில் சீட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் அது தடு நடக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டபுள் பர்த்தில் மேக்சிமம் எல்லா வண்டியிலையும் நடக்க தான் செய்யுது ட்ராவல் சைடில் நம்ம அதை போய் சொல்ல முடியாது நம்ம இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வராங்க இந்த மாதிரி எதாவது பிரச்சனை பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி போய் வேணாம் சொல்லலாம் நம்ம தவிர இந்த மாதிரி போய் சொல்ல முடியலை எங்களுக்கே சங்கடமாக இருக்காது போய் சொல்கிறதுக்கு அம்மா என்ன செய்கிறோம் நம்ம ஏறும்போதே நம்ம அண்ணன் தம்பி அக்காவா அக்கா தங்கச்சி அண்ணா அம்மா மாதிரி தான் ஏறாங்க மேக்ஸிமம் அப்பன்றப்ப நம்ம போய் சொல்றதுக்கு மனசு வர மாட்டேது காண்டெல்லாம் கடந்திருக்கு காண்டல்லாம் கிடக்கும் எப்படி சொல்ற அயர்வா தான் இருக்கும் அயர்வா தான் இருக்கேன் அதுதான் வந்தாச்சு எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலமையில இப்போ இன்னைக்கு நிலைமையில எல்லாருமே அப்படிதான் தான் ஓட்டிக்கிருக்காங்க அன்றைக்கெல்லாம் அந்த வேளச்சேரி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பைக்கார் ஆப்போசிட்டில் அவர் வந்துக்கிட்டு அசிங்கமாக வந்துக்கிட்டு லைட் அமைத்தமத்தியா போர்டிங் ஏற்றுறக்காண்டி நிற்கிறேன் அசிங்கமாக பேசிட்டு லைட் மாட்டியா அப்படின்றாரு அவர்கிட்ட நான் போய் என்ன செய்ய முடியும் அது மே அது நம்மளுக்கு தேவையில்ல நான் அவங்க வந்து அவங்க சீட்டு புக் பண்ணி போகிறாங்க அது நம்ம கேட்டுக்க விரும்புறது இல்லை யார்கிட்டையும் கேட்டுக்கிறது நீ யார் நான் யார் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நம்ம மேக்ஸிமம் யார்ட்டுமே பேச மாட்டோம் இங்கேருந்து வண்டி கிளம்புற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் வண்டி ஏறின பிறகு நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் கண்ட்ரோல் நம்மளுக்கு உள்ளே நம்மளுக்கு அளவோட கிடையாது வரவும் மாட்டோம் மேக்ஸிமம் எந்த டிரைவராக இருந்தாலும் உள்ளே வரவே மாட்டோம் நம்ம ஒன்று நம்ம ஆளும் ஒன்றுன்னு ஓட்டிகிட்டு ஒன்றும் இல்லை பகலில் அங்கேருந்து வரும்போது தான் ஆமாம் மதுரையிலேருந்து வந்துக்கிருக்கேன் ஒன்றும் இல்லை ஆந்திராக்காரங்கன்னு நினைக்கிறேன் சின்ன ஜென்ஸும் லேடிஸும் ஆன்லைன் டிக்கெட் தான் வாந்தி எடுத்து வச்சுட்டு பெட்டெலாம் சுருட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்ககிட்ட போய் பேசுகிறேன் ஒன்றுமே புரியலை நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியல அப்படியே திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பெட்டுக்கு ஒரு ஸ்பேர் வச்சுருப்போம் அதை எடுத்து தான் மாட்டிட்டு ஒரு மேக்ஸிமம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆன்லைன் கஸ்டமரு இதில் வந்து லேடிஸ் கஸ்டமர் போட்டிருந்தாங்க இவங்க வந்து இந்த பெட்டுக்கு மாறணுன்றாங்க அங்கிட்ட ஜென்ஸ் இருக்காங்க அவங்கள தூக்கி இங்கே வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு வரோம் இது உங்களுக்கு தேவையா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி தானே வரோம் அது எங்களுக்குள்ள பேசஞ்சர் பேசஞ்சருக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்றாங்க நம்ம போயிட்டு நம்ம ஆமாம் டபுள் பெர்த்து தான் டபுள் பெர்த்து தான் ரொம்ப நம்மளுக்கே சங்கடமாக இருக்கு நம்ம வீட்டில் ஒரு ஆள் தப்பு பண்ணால் விடுக்குமானே அது மாதிரி தானே நம்ம மேக்ஸிமம் அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேது வராங்க வந்துட்டு ட்ராவல்ஸ்னால் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸு மாதிரி தானே அப்படின்னு நினச்சிட்டு ஏறிட்டு போறாங்க இந்த சீட்லலாம் என்ன நடந்தாலும் தெரியாது இந்த அஞ்சு சீட்டில் இந்த அஞ்சு சீட்டில் கண்ணாடி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க இது உங்களுக்கு மோல்டிங் கிளாஸ்னால் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஃபிக்ஸட் கிளாஸ்னால் ஒன்றும் தெரியாது இது ஓப்பன் கிளாஸ்னால நினச்சா திறந்துக்குவாங்க நினச்சா முடிக்குவாங்க ஏசி வண்டின்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏசி போட்டு தான் ஓட்டுறேன் நானே ஏசி ஆமாம் ஏசியில் நீங்கள் ஸ்மோக் உங்களுக்கு தெரியாதா ஆஹா வராது எங்களுக்கு நாங்கள் அங்கே உட்காந்துருக்கோம் இங்க இருந்து திரும்பி பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு ட்ரைவருக்கும் ஆமா எல்லாமே ஃப்ரெண்ட்ல ஒட்டிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் அப்பயும் புரிஞ்சு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் உங்களாம் தடுத்துக்கணும்